Hi friends, I am Martin. Word of the day is worst. Worst means experienced or skilled in. அதாவது நன்கு கற்று தேர்ந்த அப்படின்னு அர்த்தம். So the word worst is used in English to describe a person who is experienced or skilled in particular subject. அதாவது ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு பாடத்தில், ஏதாவது ஒரு கலையில் நன்கு கற்று தேர்ந்த ஒருவரை விவரிப்பதற்காக worst அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுது. ஸோ worstங்கிற வார்த்தை, இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மை ஃப்ரெண்ட் இஸ் வெல் வேர்ஸ்ட் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனது நண்பன் தமிழ் இலக்கியத்தை நன்கு கற்று தேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இந்த வார்த்தைக்கு முன்னாடி வெல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஸோ நடைமுறையில் எல்லாருமே அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வெல் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்துங்க, இன் அப்படிங்கிற வார்த்தையை இதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. ஸோ ஹீ இஸ் வெல் வேர்ஸ்ட் இன் க்ரீக் அண்ட் லேட்டின் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்கு கற்று தேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். டேக் கேர், பாய்.